ஏற்கனவே இங்கே இருக்கிற தொழிற்சாலைகள்லாம் ஒன்று ஒன்றா மூடிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டாவது முறை போய் நீங்கள் என்ன கொண்டு வர போறீங்கிறது எனக்கு தெரியல. அம்மா இருந்தப்போ நீங்கள் இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. எல்லாரையும் ஒன்றா சேர்த்து கொண்டு போகிறது தான் என்னோடய வேலை. அந்த காலகட்டத்திலேயே நான் அதை செஞ்சிருக்கேன். அதனால் இப்போ எனக்கு அது ஒரு பெருசாக தெரியல. தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தால் தான் காப்பாற்ற முடியும். இப்போ டிடிவி தலைவர் வந்து ஓபிஎஸ் சந்திச்சிருக்காங்க, அடுத்தது உங்களை சந்தித்து ஓபிஎஸ் வந்து சந்திக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு சந்தித்து அரசியலில் மாற்றம் என்ன நடக்கும்? மாற்றம் 24 தேர்தலில் போய் உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ சந்திப்பு நடக்குமா? ஏன் சந்திக்கிறதுக்கு என்ன? எனக்கு எல்லா கட்சிக்காரங்களும் எனக்கு ஒன்றுன்னு தான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கேன். எடப்பாடி பழனிசாமி தான் வந்து அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமி. அது உண்டான ஒரு அத்தியாயத்தை அவர் மக்கள் மத்தியில் உருவாக்கிட்டாருன்னு ஜெயக்குமார் சிவி சண்முகம் உள்ளிட்டவர்கள் சொல்றாங்க. இருந்தாலும் சட்ட ரீதியா தான் திரு சசிகலா அவர்கள் வந்து சட்ட ரீதியா பார்ப்போம்னு போராடும். சட்ட ரீதியான காலம் கடந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய அரசியல் நகர்வு மெதுவா போகணும்னு தெரியுது. இல்ல, அப்படி நான் நினைக்கல. அதாவது ஒரு கட்சி இயக்கம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுல தொண்டர்களுடைய விருப்பம்தான் என்னைக்குமே வெற்றி பெறும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்க தொண்டர்களுடைய விருப்பம் என்னங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும், தொண்டர்களுக்கும் தெரியும். அதனால அது விரைவில் நல்லபடியான சிங்கப்பூர் பயணத்தை இன்னும் அந்த தமிழ்நாட்டு அரசுக்கு பலன் சேர்க்கணும். எது இப்போ சிங்கப்பூர் போயிருக்கீங்க தமிழகம்? ஏற்கனவே வெளிநாடு பயணம் சென்று வந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் வந்து இந்த திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு 2 காலம் முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே இங்கே இருக்கிற தொழிற்சாலைகள்லாம் ஒன்று ஒன்றா மூடிட்டுருக்காங்க. நீங்கள் இப்போ ரெண்டாவது முறை போய் நீங்கள் என்ன கொண்டு வர போகிறீங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இருக்கிற நிறுவனங்களை வந்து தக்க வச்சுக்க பார்க்கணும் முதல்ல. அது மாதிரி எனக்கு தெரியல. அதற்கு முதற் காரணம் பொதுவாக நிறுவனங்களில் சேர்ந்தவங்கள்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த திமுக ஆட்சி வந்ததுலேருந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கெட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த நிறுவனங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் திமுக காரர்களால் நிறைய தொந்தரவுகள் வருவதாக சொல்கிறாங்க. மின்சாரம் அதுவும் வந்து தேவைக்கு உண்டான அளவு இல்லை தமிழ்நாட்டில். லா அண்ட் ஆர்டர் சுத்தமாக சரியில்லை. இந்த மாதிரி நிலைமையில் வெளியிலேருந்து நிறுவனங்கள் வருவதற்கே தயக்கம் காட்டுறாங்க. ஆனால் இவங்க ஒரு முயற்சியாக போயிருக்கிறதா தான் நான் எடுத்துக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி வந்து அவருடைய என் பக்கம் தொண்டர்கள் இருக்காங்கன்னு அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு. ஓபிஎஸ் வந்து என்னுடைய பக்கம் இருக்காருன்னு திருச்சியில் வந்து மாநாடு நடத்தி கூட்டத்தை கூட்டியிருக்காரு. சசிகலா அவர் வந்து இது போன்ற மாநாடு ஏதாவது நடத்திருக்கு கிட்ட இருக்குதா? உங்கள் மத்தியில் என்னுடைய செல்வாக்கு இருக்குதுன்னு காமிக்கிறது எந்த ஒரு அரசியல் இருக்குதுன்ற ஒரு விமர்சனம். கட்சிக்காரங்களுடைய ஆதரவு, பொதுமக்களினுடைய ஆதரவு ரெண்டு இருந்தால் தான் ஒரு தலைமையே இவங்க தான் தலைமை அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. வருங்காலத்தில் நீங்கள் அதை தேர்தல் போது நீங்கள் கலாச்சாரம் 24 பேர் இருந்திருக்காங்க. ஆமாம், தமிழக அரசுடைய இந்த நடவடிக்கையெல்லாம் டாஸ்மாக் திறந்து வச்சுட்டு கலாச்சாரத்தை இருக்காங்க. அதாவது நீங்கள் இந்த இறப்புக்கு பிறகு தான் உங்களுக்கெல்லாம் தெரியுது. ஆனால் உண்மையாக நீங்கள் எல்லாம் ப்ரெஸ்ஸு இதெல்லாம் கண்டும் கண்டுக்காமல் இருக்கீங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. அம்மா இருந்தப்போ நீங்கள் இதே டாஸ்மாக் இருந்துச்சு. இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. காரணம் என்னன்னாக்க, காவல்துறையை வந்து அவ்வளோ கண்டிப்போடு வச்சுருந்தாங்க. இப்போது காவல்துறையும் நம்ம வந்து தப்பு சொல்ல முடியல. காரணம் என்னன்னா, திமுக காரர்கள் ஒரு கவுன்சிலர்லேருந்து ஆரம்பித்து மேல்மட்ட பொறுப்பில் இருக்கிறவங்க வரைக்கும்
மற்ற அதிகாரிகளை மிரட்டுறாங்க. இந்த சூழ்நிலை வந்து தமிழகம் முழுவதும் இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு ஸ்டேஷனில் உள்ள காவல் ஆய்வாளரோ என்ன நடவடிக்கை எடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் அதிகாரத்தை வச்சு மிரட்டும் போது காவல்துறையும் நம்ம தனிப்பட்ட முறையில் குற்றம் சொல்கிறதும் தவறோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முதலமைச்சராக இருக்கிறவர்களுடைய துறை தான் காவல்துறை. மற்ற துறைகளில் உள்ள அமைச்சர்களையும் பார்த்துருக்கீங்க, எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் கூட அங்கே ஒரு மரியாதையாக பேச மாட்டாங்க. அது மாதிரி அமைச்சர்கள் பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கே இந்த மாதிரியான நடவடிக்கை இருக்கும்போது அவங்களுடைய கீழ்மட்ட அரசியல்வாதிகளை எப்படி அவங்க கண்டிக்க முடியும்? நிச்சயம் கண்டிக்க முடியாது. அது இந்த ஓட்டுப்பட்ட மக்களுக்கும் நல்லா தெரியுது. வருங்காலங்களில் அவங்கள திமுகவை எங்கே வைக்கணுமோ அங்கே சரியாக வைப்பாங்க. ஓபிஎஸ் வந்து உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறாரா? ஓபிஎஸ்ஸை சந்திப்பீங்களா? இல்லை மூன்று அணியாக நீங்கள் செயல்பட வாய்ப்பு இருக்குங்களா? எல்லாரையும் ஒன்றா சேர்த்து கொண்டு போகிறது தான் என்னோடய வேலை. இதை நான் ஏற்கனவே ஜானகி அம்மா இருந்தப்போ அம்மா தனியனியான்னு ரெண்டு பேரும் தேர்தலில் சந்தித்தாங்க. அப்படியெல்லாம் வந்த போது கூட அந்த காலகட்டத்திலேயே நான் அதை செஞ்சுருக்கேன். அதனால் இப்போ எனக்கு அது ஒரு பெருசாக தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினச்சதில் முடிச்சுக்கிட்டே வரேன். மதுபான துறையிலையா? கொள்கையில் அதான் நான் சொல்கிறேனே. அதாவது இப்போ அரசாங்கம் வந்து சிலருக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க, அவங்க பார் வச்சு நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாக்க இப்போ ஒரு 25% மட்டும்தான் பார்க்கு நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. மீது 75% தனியார் அவங்க இஷ்டத்துக்கு கடையில் ஒரு துணிக்கடை மாதிரி வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி வந்து ஒரு முதலமைச்சருக்கு தெரியாமல் இருக்கும்? சம்பந்தப்பட்ட துறை அமைச்சருக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? அதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவங்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த அளவுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்க்கிற முயற்சியில் தான் திரு சசிகலா அவர் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ திமுகவுக்கு வந்து இது ஒரு ப்ளஸ் அமையாதா? நீங்கள் ஆட்சி வந்து ஃபியூச்சரில் திமுகவுக்கு நிச்சயம் அந்த வாய்ப்பை இன்னொரு முறை நாங்கள் கொடுக்க மாட்டோம். அதை நீங்கள் பாருங்கள். முக்கியம் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தால் தான் காப்பாற்ற முடியும். அதை எப்படி செய்யணுங்கிறது எனக்கு தெரியும். அதை நிச்சயம் செஞ்சு அம்மா இருந்தப்போ எப்படி ஆட்சியை நடத்தினாங்களோ அதை நாங்கள் அதிமுக யார் படம் அதிமுக அதிமுக நாங்கள் தான். இப்போ 2024 வந்து கண்டிப்பாக மூன்று அணி ஒன்று சேர்ந்து சந்திப்பீங்களா? தெரியல, நிச்சயமாக சந்திப்போம். அதுக்கான வாய்ப்பு கை கொடுக்கும் இருக்கு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.